திமுகவின் முக்கிய அமைச்சரான செந்தில் பாலாஜி தற்சமயம் ஜாமீன் பெறுவதற்காக அவரவர் காலில் விழுந்து வருவதாக தகவல் வந்தாகியிருக்கு. அதாவது குறிப்பாக இந்த பழம் விழுந்து பாலில் விழுந்த கதையாக வந்து கனி கனிந்தது கனிந்து கொண்டிருக்கிறது. அது பாலில் விழாமல் மண்தரையில் விழுந்தால் என்னாகும்? ஸோ அதை போல தாங்க இந்த ஒரு கதை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஜாமீன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்துட்ருக்க டைமில் ஜாமீன் கிடைக்காது என்ற ஒரு தகவலும் வெளியே வெளியே வந்துட்டுருக்கு. இதில் என்னதான் அப்படி ஒரு சிக்கல்கள், செந்தில் பாலாஜியோடைய ஜாமீன் வழக்கில் தொடர்ந்து சிக்கல்களாகவே இருக்குங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிரடியான தீர்ப்பு பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. இத்தகைய தகவலை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நான் உங்களுக்கு தர முடியும். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இது செந்தில் பாலாஜிக்கென்றே எழுதப்பட்ட ஒரு பாடலாக இருக்கிறது அல்லவா? ஸோ இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி தற்பொழுது அதிரடியான தீர்ப்புகள் வெளியாகி கொண்டிருக்கிறதுங்க. ஸோ இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை ஆனால் அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லாமல் போனது வருத்தத்தை தெரிவிக்கிறது. அப்படி செந்தில் பாலாஜிக்கு என்ன விதமான தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லையா? ஸோ இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய தேர்தலில் செந்தில் பாலாஜியோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுங்க? செந்தில் பாலாஜி வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல எப்படி சொல்கிற ஒரு உழைக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் விட முன்னேற்ற கழகத்தின் தலைமையினால் அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஒரு டம்மியாக தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஹாட் சீட்டில் செந்தில் பாலாஜியை உட்கார வைக்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் செந்தில் பாலாஜி வந்து கட்சி தலைமையில் இருந்தாலும் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஓரங்கட்ட நபராக மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அதற்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி போனால் என்ன அப்படின்ற அளவுக்கு அவருடைய ஆதரவாளர்களும் யோசிச்சிட்டாங்க. ஏன்னா இனிமேல் இந்த வாரத்தில் ஜாமீன் கிடைச்சா மட்டும்தான் அவர் வந்து தேர்தலில் களத்தில் இறங்க முடியும். ஸோ இதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் கிடைச்சா வேஸ்டான டைம் தான். ஸோ அதிரடியான தீர்ப்புகள் எல்லாமே இந்த வாரத்தில் செந்தில் பாலாஜியை குறித்த முக்கியமான தீர்ப்புகள் எல்லாமே வெளியாக இருக்குங்க. ஸோ இதில் ஒரே ஒரு தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிபதியை மாற்றலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் போயிட்டுருக்கு. ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி பொன்முடிக்கு தீர்ப்பு வழங்கிய ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இடைக்கால நீதிபதியாக வேற ஒருத்தரை போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் மட்டும்தான் செந்தில் பாலாஜிக்கு தீர்ப்புகள் வழங்கக்கூடிய இறுதி கட்டத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இருதரப்பு வாதங்களும் எடுத்து வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறையும் பார்த்திங்கன்னா தன் தரப்பு வாதங்களை வைத்து செந்தில் பாலாஜிக்கு அடுத்த கட்ட காவலை நீட்டிச்சிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தேதி குறிப்பிடாமல் உத்தரவு வைக்கப்பட்டதுனால விளக்கு எப்போ வேணாலும் மதியத்துக்கு மேலே வரும். ஸோ திங்கட்கிழமை இதற்குண்டான இறுதி தீர்ப்பு நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு விடுதலை கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்ட்டு அரசியல் வட்டாரங்கள் எல்லாமே பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அவர் வந்து தேர்தல் பணிகளை மேற்கொள்வாரா இல்லை வீட்டிலே இருப்பாரா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.